இப்போது இப்போது நான் வந்து பருப்பொடி பண்ண போகிறேன். பருப்பொடி வந்து எப்படி பண்ணணும்னா, எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன் முதல்ல. இது வந்து துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா, கொஞ்சம் கொள்ளு, பெருங்காயம், கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, புளியோண்டு ஃப்ளேவருக்கு. ஸோ இது எப்படின்னா, இதை வந்து மெஜாரிட்டி வந்து பருப்பொடிக்கு துவரம் பருப்பு தான் எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. ஸோ 170 கிராம்ஸ், ஸோ 340 கிராம்ஸ் டோட்டல் இது. அப்புறம் இதே இதில் கடலைப்பருப்பு வந்து 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஏன்னா கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பொடி. ஸோ 1/2 டம்ளர். அடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன், 6 மிளகாய் சில்லி. அப்புறம் வந்து கொள்ளு வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ இது 1.5 அரிய 2, இது 2. ஸோ 4 டம்ளர் இது மாதிரி. 170 கிராம்ஸ் இன்ட்டு 4, ஸோ 600 ஆடு வருது, 680 அந்த அளவு உங்களுக்கு வரும். ஜஸ்ட்டு ஒரு 7 கறி லீவ்ஸ். ஏன் கறி லீவ்ஸ்னால் நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இது வந்து கொள்ளு வந்து எதுனா, இதுவும் வந்து நல்ல பருப்பொடி வந்து இல்லைன்னா மிளகாவும் ரொம்ப கம்மியாக போனாலும் அவங்க டல்லாக இருக்கும் அது டேஸ்ட்டு. அதனால கொள்ளு சேர்த்துருக்கேன். கொள்ளும் நல்லது தான் உடம்புக்கு, நல்ல டேஸ்டியாகவும் அவனுக்கு ருச்சி கொடுக்கும். நல்லா மிளகா வந்து அவனுக்கு கொண்டமாக தான் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. அதை பார்த்தா காரம் வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப காரக்கூடாது. இது பருப்பொடி எது எதுன்னா, சம்டைம்ஸ் வந்து சாம்பார் அதெல்லாம் பண்ணி நம்ம டயர்டாகிட்டோம், நமக்கு நாட் இன்ட்ரெஸ்டிங், அது வந்து திருப்பி அந்த டேஸ்ட்டே இருக்குது, நமக்கு நியூ டேஸ்ட் வேணும் அப்படின்னா, இந்த பருப்பொடியில் வந்து ரைஸை கலந்து நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இட் இஸ் சம்பாட் ரிலீஃப் ஃப்ரம் இந்த புளி இதில் தான் நம்ம சாம்பார் இதெல்லாம் எஸ்பெஷலி நம்ம செய்கிறோம். ஸோ அதுலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரையாகவே அரைச்சிக்கலாம், ட்ரையாகவே வறுத்துக்கலாம். நான் வந்து ஏன் கொஞ்சம் வந்து எண்ணெய் விடுறேன் அப்படின்னா, கொஞ்சம் புறக்க ஏறாத இருக்கும் அது, ட்ரையாக அரைக்க அது வந்து ஒரு மாதிரி சோக்கார ஃபீலிங் வரும் நமக்கு. அதனால எண்ணெய் விடுறதுனால தப்பு இல்லை. ஸோ மினிமம் அமௌண்ட்டாக எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சா ருச்சியும் நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காக வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அது இருக்கிற வால்யூமுக்கு நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக தான் விடுறோம், அதனால அதனால பிரச்சனை இல்லை. சூடாகிடுது, ஆனால் சூடாகிடுது. வந்து பெருங்காயத்தோடையே போட்டுறேன், தனித்தனியாக வறுக்கிறேன். ஏன்னா கடலைப்பருப்பு வந்து வர வறுபட கொஞ்சம் ஆயி ஆகும், கொஞ்சம் இந்த சோரம் பருப்பு சீக்கிரமாக வறுபட்டுரும், அதனால் அதுக்கும் இதுக்கும் சரியாக வராது, அது லேட்டாகும். இது வந்து இதுவாக இருக்கிறதுனால இது வந்து கருகி போயிடும். அதனால் தனித்தனியாக பண்ணுறது, தனியாக தனித்தனியாக பண்ணுறது தான் நல்லது. ஆனால் ரொம்ப நாள் வச்சுக்கிறோம், கருகின பதார்த்தம்லாம் நம்மளால் சாப்பிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி வறுத்து நல்லா இது ஆறினவுடனே, நல்லா கூல்டவுன் ஆனவுடனே அரைச்சி ஒரு கண்டெய்னரில் டைட்டாக போட்டு வச்சா ஃப்ரிட்ஜெலாம் வைக்கணும் அவசியமே இல்லை. இது நல்லா இருக்கும், வெளியில் வச்சாலே நல்லா இருக்கும், ஏன்னா தண்ணியே சேர்க்காதனால. எஸ்பெஷலி இந்த கொள்ளு சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் மிளகு சேர்ப்பா, மிளகு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், இந்த அளவுக்கு கொள்ளு சேர்க்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது மிளகு சேர்த்தா. பெரும்பாலும் வந்து மிளகு தான் சேர்ப்பா எல்லோரும். நான் எப்போவுமே அவனை ஸ்பெஷலாக கொடுக்குற மாதிரி பண்ணுறதுனால, இதெல்லாம் வந்து சாப்பிட்டு அனுபவப்பட்டு பண்ணுறதுனால அந்த டேஸ்ட்டோடு இது நல்லாயிருக்கும். கொள்ளு சுட்டை, கொள்ளு எப்போவுமே வந்து உடம்பு நல்ல வெயிட்டில் இறக்கும், ஹெல்த்தியாக வெயிட்டு இறக்கும். கொள்ளு நம்ம பிஸ்காக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொள்ளு இப்படி வந்து ஹார்ஸ் வந்து வெஜிடேரியனாக வெறும் கொள்ளு தான் அதோடய மேஜர் ஃபுட்டு, ஸ்டேபிள் ஃபுட்டு. அது சாப்பிட்டு எவ்வளோ பிரிஸ்காக இருக்குது. இது வந்து வெஜிடேரியன் அனிமல், அது லைக் கேமல்,
எலிஃபெண்ட் அந்த மாதிரி எவ்வளோ பிரிஸ்காக இருக்குது அந்த மாதிரி இது நம்மளும் ஒன்றும் நல்லா பிரிஸ்காக இருக்கும். எல்லாம் இதெல்லாம் அவங்க சேர்த்துருந்தாக்க மெய்கொள்ளு எள் இதெல்லாம் நான் ஒவ்வொரு டே டயட்டில் இது கொஞ்சம் கொஞ்சம் ஜஸ்ட் இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் வச்சா ரொம்ப நல்லது. வாசம் வருது இருந்தாலும் நல்லா சவக்கம் ரொம்ப நாள் வச்சுக்கிறதுனால சவக்கம். இது குழந்தைகளுக்கு வந்து தோசை இட்லி அது தொட்டு கூட போடலாம். ஏன்னா வந்து காரம் இல்லாத இருக்கிறதுனால ஸோ நம்ம டெய்லி சட்னிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது இந்த அர்ஜென்ட்டு வேர்ல்டில் இந்த ஆக்டிவிட்டீஸில். அதனால் இதையும் போட்டுக்கலாம் தொட்டுக்கலாம். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவ அந்த மாதிரி இருக்கிறவெல்லாம் இந்த பருப்பொடி தொட்டுரும் இதுக்கு பதில். அதனால தான் நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் கருவேப்பிலை சேர்க்க மாட்டார். நான் வந்து கருவேப்பிலை சேர்த்த காரணம் அது வந்து நல்ல அயன் இருக்கு ரொம்ப ஹெல்த்து ஹெல்த்துக்கு நல்லது. சில இந்த பொடியெல்லாம் நல்லா நியூட்ரிஷியஸ் மெஜாரிட்டி ஆஃப் அந்த வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ப்ரோட்டீன் இது பண்ணுறது எது கூட சாப்பிடாத வரது ப்ரோட்டீன் கிடைக்காது. பருப்புகளை வந்து யூஸ் பண்ணால் ப்ரோட்டீன் நிறையா சேர்றது குழந்தைகளுக்கெல்லாம் அப்படியே எல்லா சாப்பிட்லையும் கொஞ்சம் கலந்து கலந்து கொடுக்கும். வாசனை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மறுபடணும். காரம் வந்து அவள் வழிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா காரமாக இருக்கணும்னா நம்ம மிளகா எடுத்துக்கோங்க. நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன் அது. ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து பிசிக்கிறத விட தொட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வெஜிடபிள் நமக்கு வந்து கிடைக்கல ஒரு டிமாண்டாக இருக்குது மழை கிழ அதில் வெஜிடபிள் வரல அந்த மாதிரிலாம் அந்த பொடியெல்லாம் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாதம் சாப்பிடுவோம். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் அது சரிப்படாது. கொஞ்சம் டெலிகேட் இது லைக் உளுத்தம்பருப்பு மாதிரி இப்படியே அரவமாக வரைச்சி இப்படியே லேசாக சவக்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் கருத்துப்படும் கரெக்டாக. பிறகு நான் மார்ச் அமைச்சிருவேன். அதே மாதிரி கருவேப்பிலை வந்து நல்லா கிறிப்பாகவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம் கருவேப்பிலை. ஏன்னா அது பச்சை வாசனை வந்து அது வந்து மற்ற பருப்பொடியை கெடுத்து விட்டோம் அப்படியே. அதனால அதையும் நல்லா ஏன் நம்மளை உரிமை வேணும் இருக்கலாம் நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு பொறுமையாக பண்ணால் எல்லாம் ஹெல்த்தி நியூட்ரிஷன் எல்லாம் பெனிஃபிட் நிறையா இருக்குது. ஒன்று ரெண்டு வந்து கொஞ்சம் அரோமா வந்து சவக்காது இருந்தால் கூட கொஞ்சம் தேவலாம் அதனால. ஏன்னா
இந்த சூடு அப்படி இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடும், ஃபுல்லாக குக்காயிடும். ஆக்சுவலாக இந்த ரெசிபீஸ்லாம் பிகினர்ஸ்க்கு தான் முத முதல்ல செய்கிற வாழ்க்கை ஒரு ஐடியா. அந்த சில பேர் வந்து டேஸ்ட் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். கொள்ளை சரிப்பா வெள்ளையாக இருக்கே அப்படின்லாம் பயப்படாது, நல்லா வெந்துருக்கும், நல்லா வாசம். இப்போ வந்து கடலைப்பருப்பாக பண்ணப்படுறேன். எப்போயுமே இப்படி வச்சுட்டு கடத்தி விட்டுருவோம், சீக்கிரம் ஆறு. இப்போ வந்து மிளகா வந்து கடைசியில் தான் போட போகிறேன். பவுடர் ஆனவன கூட சம்டைம்ஸ் வந்து அந்த பருப்பொடி டப்பா திறந்தாலே அந்த சோக்கிங் வரும், ட்ரை பவுடர் ஆக்கிறதுனால. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் வந்து ஆயில் வரும். கூடுமான வரைக்கும் குக்கிங் ஆயில் உங்களுக்கு இஷ்டம். பட் என்னோட இது என்னன்னா, சஜஷன் என்னன்னா, கடலை எண்ணெயே சேர்த்துக்கோங்க எப்போவுமே. கடலை எண்ணெயிலையும் ரிஃபைண்டு கிடையாது, ஒரிஜினல். ஏன்னா ரிஃபைன் பண்ணி அதுக்கு சில இது வருதுங்கிற எண்ணெய் காய்ச்சிட்டே இருக்கக்கூடாதுங்கிற பர்ஃபார்மே பேசிட்டு. அதனால் நம்ம செக்குலேருந்து எடுத்த எண்ணெய் அப்படி இப்போ வருது இப்போ மார்க்கெட்லலாம், இட்ஸ் வெரி எக்கனாமிக்கல். அந்த எண்ணெயை கடல் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது, நாட் ரிஃபைண்டு, ஓன்லி ஒரிஜினல். குட் கொலஸ்ட்ரால்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, கொலஸ்ட்ரால்லாம் ஒன்றும் பேட் கொலஸ்ட்ரால்லாம் ஒன்றும் ஏறதே இல்லை, அதெல்லாம் மித்து. நல்ல வாசனை இருக்குது, ஆனால் வந்து இந்த பச்சனை பண்ணுறச்சா மட்டும் கடல் எண்ணெய் வந்து வேண்டாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம், இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் அதில் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் பச்சனை வந்து கொஞ்சம் செவந்து போகுது, ஏன்னா கடல் எண்ணெய் வந்து ரொம்ப டெலிகேட்டு. அதனால் அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை மற்ற சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை ஏதாவது எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் டெய்லி யூஸ்க்கு நம்ம ஊரில் நம்ம ப்ரொடக்ஷன் வந்து நம்மளோடது நிறையா நாட்டில் வந்து நிறையா விளையாது வேர்க்கடலை. நம்ம மூதாதையர்லாம் வேர்க்கடலை கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கடலை எண்ணெயும் யூஸ் பண்ணுவோம், நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டு. பாதாம்லாம் நிறைய விலை கொடுத்து வாங்கி வாங்கி சாப்பிட்றோம், அதுக்கு வேர்க்கடலை கட்டால் பாதாமத்துக்கு மேலே அதில் வந்து அவ்வளோ சத்து நியூட்ரிஷன். அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, அதுலேருந்து அப்படியே செக்கிலேருந்து எடுத்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணால் அதுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கணும், எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கணும். நம்ம வீட்டில் கடலை எண்ணெய் சமைக்க ஆரம்பித்தோம்னா வாசனையாக இருக்கும், ட்ரெடிஷனல் சமையலில். இன்னொரு சொல்லிட்டு ரிஃபைண்டு வாங்காதோ அதுலேயே ரிஃபைண்டு வந்து வந்து ஒரிஜினலாக வாங்கும், நாட் ரிஃபைண்ட் ஆயில், ஒரிஜினல் ஆயில் வாங்கும். எக்கனாமிக்கல் ஆஸ் வெல் அஸ் நியூட்ரிஷியஸ். சாப்பாடு நல்ல டேஸ்டியாக இருக்கும் கடலை எண்ணெய். பழைய காலத்தில் நான் ரிசர்ச் பண்ணி தான் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம நடுவில் வந்து இந்த வெடிபிள் ஆயில், இம்போர்ட்டட் ஆயில் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். என்னன்னா ஹார்ட்டுக்கு நல்லது, கொலஸ்ட்ரால் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கிடுறோம். அது மாதிரி கிடையவே கிடையாது, நம்ம கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லாம் பார்த்தோன்னா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நன்னா இருக்குது, அதே கண்டிஷன் தான் இருக்குது. கொலஸ்ட்ரால்லாம் ஏறுறதில்லை, இன்ஃபேக்ட் குட் கொலஸ்ட்ரால் தான் ஏறுறது. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். நான் பார்க்குறதா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுவோம், நம்ம ஊரோட எக்கனாமிக் பொசிஷனே நல்லா இருக்கும். நம்மளோட ஊரில் ப்ரொடியூஸ் ஆகிறது நம்ம எப்போவுமே சாப்பிட்டானா அதுக்கு நம்ம கண்ட்ரிக்கும் உதவி இந்த மாதிரி ஆகும். நம்ம இவ்வளவு ரிச்சாக இருக்கோம், இவ்வளவு ரிச் இந்த கிரவுண்ட் நட் ப்ரொடக்ஷன், நம்மளே இன்னொரு எடிபிள் ஆயிலாம் வாங்கணும். ஸ்பெண்டி ஸோ மச் ஆஃப் அமௌண்ட் ஓன்லி இந்த இம்போர்ட் ஆஃப் எடிபிள் ஆயில், அது நமக்கு தேவையில்லை. ஆலிவ் ஆயில் நல்லா இருக்கும், அது ரொம்ப நல்லது.
அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாம் இருக்கும், அது ரொம்ப நல்லது. அதெல்லாம் சும்மா சொல்றது அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஆலிவ் ஆயில் மாதிரி தான் இதுவும் இருக்கும். என்னன்னா நம்ம வந்து கொஞ்சம் எப்பவுமே ஒரு ஆளுக்கு நாலு மூணு மார்னிங்லேருந்து ஈவினிங் நைட்டு வரைக்கும் அவ்வளோதான் யூஸ் பண்ணணும் வச்சுக்கோ. வீட்டில் நாலு பேர் இருந்தால் 14 ஸ்பூன் டிஃபன் எல்லாத்துக்கும் சேர்த்து அவ்வளோதான் யூஸ் பண்ணணும். போட்டால் அது வந்து எப்போவுமே வித்தின் த லிமிட் இருக்கும். இந்த ஹெல்த்து பெனிஃபிட் நிறையா பார்க்க வந்தது சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு பார்த்து பார்த்து தான் நம்ம செய்யணும். கடலை பருப்பு வந்து கொஞ்சம் அதுவாகிறதுக்கு வந்து லேட்டாகும். அது வந்து எப்போவுமே கடலை பருப்பு வந்து சவக்கக்கூடாது, சவந்தானா அது கசந்து போடும். அதனால் ஜஸ்ட் அரோமா வரைச்சே நம்ம எடுத்து விடலாம். நல்லா வாசனை வச்சே அது இப்போ தான் வெந்ததுன்னு அர்த்தம். வேற உளுத்தம் பருப்பு அடி இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம ப்ரௌனாக ஆகணும். கடலைப்பருப்பில் மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் வந்து பருப்பு ஒடிக்கு வரும் தோரம்பருப்பு மட்டும் போடுவா. நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா ருச்சியும் இருக்குது, என் ஹெல்த்து இது நியூட்ரிஷன் ஜாஸ்தி, ஒவ்வொரு பருப்பில் ஒன்றும் ஜாஸ்தி. வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயே அதுலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். அது ஒன்று தனித்தனி தான் அரைக்கணுங்கிறது, தோரம்பருப்பு மேலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். அரைக்கிறது மட்டும் முதல்ல வந்து மிளகாயை அரைச்சிக்கணும், பருப்பை போட்டுக்கணும். மிளகாய் அரைச்சி கொள்ளும் போட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பருப்பு வறுத்த பருப்பையும் போட்டு கடைசியில் கருவேப்பிலை போட்டுக்கணும். பச்சை இல்லையா அது வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் அறப்படாத இருக்கும். எப்போவுமே கொஞ்சம் என்ன தான் நீங்கள் வறுத்தா கூட கல்ல கருவேப்பிலையா அது வந்து இது ரெண்டு பேரும் ஒன்று கொண்டு அறப்படாது. ஏன்னா அது மட்டும் கூட நம்ம பார்க்க விட்டுருக்கு. வந்து கொள்ளு போடப்படுறேன். கடலைப்பருப்பு வறுத்தாச்சு, தோரம்பருப்பு வறுத்தாச்சு, வந்து கொள்ளு வறுத்தன்றது. கொள்ளு வேந்ததாங்கிறதுக்கு அடையாளம் வந்து இது வெடிக்கும். வெடிக்க ஆரம்பிச்சா அடிச்சு போடலாம். அதை அப்படியே அதுலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஆரம்பிக்கணும். கொள்ளு வந்து நீங்கள் எல்லா பொடியும் யூஸ் பண்ணலாம். லைக் காய்
கொத்தமல்லி பொடி, கருவேப்பிலை பொடி, அது பொடி, தேங்காய் பொடி, எள்ளு பொடி, நம்ம மிளகாய் பொடி எல்லாத்துலையும் நீங்கள் வந்து கொள்ளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்துக்குமே தனியாக பொடியை கொடுக்கணும். சூடு அப்படி இப்படிங்கப்பா, பட்டு நம்ம என்ன அதே சாப்பிட்டு போட்டுருக்கோம். எல்லாத்தோடையும் சேர்ந்தாலும் வந்து அதுவும் டிஃபின் ஷேர் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் போனதே நாலு பேர் தான். ஒரு நாளைக்கு நம்ம 6 ஸ்பூன் கூட சாப்பிட மாட்டோம். அந்த சேம் ஸ்பூன் நம்ம வந்து டேஸ்ட் ஆகணும். வெங்காயம் வந்து ஏற்கனவே தோரம்பு கூட வறுத்து வறுத்தாச்சு. உடம்பு லேசாக சவந்து லேசாக இந்த இப்போ லேசாக கொஞ்சம் பிளாக் ஆனோடனே இருக்கு. ஏற்கனவே ஒன்று எண்ணெய் இருக்குது, அதனால் வெறுமை இது கறி லீஸு போட்டால் போதும். வெறுமை முக்கால்வாசி கருவேப்பிலை இதே மாதிரி யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே ரசமெல்லாம் பண்ணுறது கூட மிக்சியில் அரைச்சிடுவோம். ஸோ அதுக்கு அந்த இது சத்து வரும். எல்லாத்தையும் கருவேப்பிலை யாரும் சாப்பிட மாட்டாங்க. எல்லாத்தையும் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து மிளகா புல்லு அது ரெண்டு மட்டும் அரைச்சிக்கணும் மிக்சியில். அது மேஷ் ஆனோம்னா கருப்பை போட்டு அரைச்சிக்கணும். கடைசியாக கருப்பிலை அரைச்சிக்கணும். அப்புறம் எடுத்துட்டு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு பார்த்து உப்பை போட்டு அரைச்சிக்கணும். ஆக்சுவலாக உப்பை கூட வறுத்துக்கிறது நல்லது. உப்பு கூட வறுத்துக்கிறது நல்லது. உப்பு
இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ அப்படி சூடாக இருக்கச்சே வறுக்க வேணாம்னு சொல்லலாம். அப்புறமா வந்து இந்த டேபிள் சால்ட் ஃபஸ்ட் ஒரு மேபி 2 ஸ்பூன் இப்போ வேணாம், அப்புறம் சேர்த்துக்கோ. கடைசியாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து கடைசியில் நல்ல நைஸாக அரைக்கணும். இந்த பருப்பு பிடிக்கலாம். ஓ, இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கேன். இப்போ கூல் டவுன் ஆனோம், அப்புறம் அரைச்சோம்னா உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வறுத்து வச்ச பருப்பு, கொள்ளு, கருவேப்பிலை, மிளகாய், பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சதில் இந்த மாதிரி வந்துருக்கு பருப்பு. இது பருப்பொடி நல்லா வாசனையாக இருக்குது, எல்லாத்தோட வாசனையும் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ப்ராடக்டை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் ஒன்று. ஸோ நீங்கள் வந்து உங்கள் உணவில் சேர்த்துட்டு இதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிட்டு நல்லா இருந்தால் எந்த இதுவாக இல்லை, டயபெட்டிஸ் அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம். எல்லோரும் சாப்பிட்ற இது பொது இது. நீங்கள் அரைக்கிறச்ச மட்டும் இந்த மிளகா, கொத்தமல்லி, இது கருவேப்பிலை, இந்த கொள்ளு, அதை வந்து அப்புறமா தனித்தனியாக அரைச்சிக்கணும். பருப்பெல்லாம் ஒன்றா அரைக்கலாம். அப்புறம் கடைசியில் மிக்ஸ் பண்ணி உப்பையும் முதலே வறுத்துன்னு வச்சு அதை பார்த்துருப்பேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி